சிஸ்டமேட்டிக் தியாலஜி இது மூன்றாம் பாகம். தேவனை பற்றிய உபதேசம். தேவனை பற்றிய கொள்கைகளில் மிக முக்கியமான மூன்று கொள்கைகள் இருக்கின்றன. கடவுள் நம்பிக்கை, உள்ள கொள்கை, தீதிசம். தேவனை ஒருவனும் நேரில் பார்க்கவில்லை, ஆகையினால் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்பதை நம்புவது கூடாத காரியம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் நேரில் பார்க்காத அமெரிக்கா என்று ஒரு தேசம் உண்டு என்று நம்புகிறார்கள். நேரில் காணாத சம்பவத்தையும் மனிதன் நம்புகிறான். உலகம் தானாய் உண்டாகிவிட்டது என்பது நாஸ்திகனின் கொள்கை. ஒரு சிறு கூட்டமோ, ஒரு கடிகாரமோ, ஒரு சிறு பொருளோ தானாக வராமல் மனிதனால் உண்டாக்கப்பட்டு வெளிவந்திருக்கும் போது இத்தனை பிரம்மாண்டமான உலகம் எப்படி தானாய் உண்டாயிருக்க கூடும்? எனவே ஒரு நபர் தான் இதை உண்டாயிருக்க வேண்டும். அவர்தான் தேவன். பல தெய்வங்கள் உண்டு என்ற கொள்கை கிறிஸ்டியே கடவுள் என்று நினைத்ததால் இப்படி சொல்கிறார்கள். மனிதன் கிறிஸ்டிகளை சிருஷ்டி கர்த்தர் என்று நினைத்து வணங்க ஆரம்பித்தான். சூரியன், சந்திரன், மழை, தண்ணீர், காற்று, பூமி, நெருப்பு ஆகியவை கடவுள் அல்ல, கடவுளால் உண்டாக்கப்பட்டவைகள். எல்லாமே கடவுள் என்ற கொள்கை. கடவுள் தூணிலும் இருக்கிறார், துரும்பிலும் இருக்கிறார், அந்த லோகமே கடவுள் என்று இக்கொள்கை கூறுகிறது. ஒரே கடவுள் உண்டு என்ற கொள்கை. யூதர், இஸ்லாமியர், கிறிஸ்தவர்கள் ஒரே கடவுள் உண்டு என்று நம்புகிறார்கள். தேவன் ஒருவர் உண்டு என்று பரிசுத்த வேதாகமும் உரைக்கிறது. தேவன் ஒருவர் உண்டு என்பதை வேதம் நிரூபிக்க முயற்சிக்கவில்லை. காரணம், அவர் இருக்கிறவராகவே இருக்கிறபடியால் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. எனவேதான் ஆதியாகமும் 1:1 ஆதியிலே தேவன் என்று ஆரம்பிக்கிறது. தேவன் எப்படி இருக்கிறார்? அவர் ஆவியாய் இருக்கிறார். நான் பார்க்கத்தக்க அவர் சில வேளைகளில் நமக்கு ஆள் உறவில் தரிசனமாகிறார். அவர் ஆவியாயிருக்கிறார். யோவான் 4:24. அவர் அத்தரிசனமானவர். யாத்திராகமும் 33:20. ஒரு மனிதனும் என்னை காணக்கூடாது. உபாகமம் 4:15-18. கர்த்த ரூபம் இல்லாதவர். யோவான் 1:18. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. ரோமர் 1:19-20. காணப்படாத தேவனுடைய வல்லமை. கொலோசியர் 1:15. அதரிசனமானவர். 1 தீமோத்தேயு 1:17. அதரிசனமுள்ள ராஜனுமாய். பழைய ஏற்பாட்டில் பலர் அவரை தரிசித்தாலும் அவருடைய முழுமையான அளவையும் காணவில்லை. அவருடைய மகிமையின் ஒரு பகுதியை கண்டார்கள். ஆகவே தேவன் என்னை கண்டு ஒருவரும் உயிரோடு இருக்க முடியாது என்று மறுரூபமான போது சீஷர்களால் அதை தாங்க கூடாமல் இருந்தது. அவர்கள் பயந்தார்கள் என்று புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ளது. மனிதன் தாங்கிக் கொள்ள கூடிய அளவில் தேவன் தம்மை குறைத்து காட்டினார். தேவன் ஜீவிக்கிறார். யோசுவா 3:10 ஜீவனுள்ள தேவன். 1 சாமுவேல் 17:26 ஜீவனுள்ள தேவன். சங்கீதம் 84:22 ஜீவனுள்ள தேவன். தேவன் ஒரு ஆள். அவர் ஆழ்த்துவம் உடையவர். தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்பதால் ஆழ்த்துவம் உடையவர் அல்ல என்பது பொருள் அல்ல. அவருக்கும் நம்மை போல சரீரம் இல்லாவிடனும் ஆழ்தன்மை உடையவராகவே இருக்கிறார். தேவன் பேசுகிறார், பார்க்கிறார், கேட்கிறார், நடக்கிறார், ஆளுகை செய்கிறார், பாதுகாக்கிறார், ரட்சிக்கிறார், குணமாக்குகிறார், கொடுக்கிறார், நியாயம் தீர்க்கிறார். பல தெய்வங்கள் உண்டு என்ற கொள்கை சிருஷ்டியே கடவுள் என்று நினைத்ததால் இப்படி சொல்கிறார்கள். மனிதன் சிருஷ்டிகளை சிருஷ்டி கர்த்தர் என்று நினைத்து வணங்க ஆரம்பித்தான். சூரியன், சந்திரன், மழை, தண்ணீர், காற்று, நெருப்பு ஆகியவை கடவுள் அல்ல, சிருஷ்டிகர் வேறு இவைகளால் கடவுளால் உண்டாக்கப்பட்டவைகள். தேவன் தானாகவே வியாபித்திருக்கிறார். யோவான் 5:26 தம்மில் தாமே ஜீவன் உள்ளவர். யாத்திராகமும் 3:14 இருக்கிறவராகவே இருக்கிறேன். தேவன் நித்தியமானவர். ஆதியாகமும் 21:33 சதா காலமும் உள்ள தேவன். சங்கீதம் 90:2 அனாதியா என்றென்றும் உள்ள தேவன். இதோ தேவனுடைய குணங்கள் அல்லது பண்புகள். தேவன் சர்வ வல்லவர். முதன் முதலாக ஆபிரகாமுக்கு தம்மை சர்வ வல்லவராக வெளிப்படுத்தினார். ஆதியாகமும் 17:1 நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். யோபு 42:2 சகலத்தையும் செய்ய வல்லவர். எரேமியா 32:17 உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை.
மத்தேயு 19:26 தேவனாலே எல்லாம் கூடும். பாவம் செய்ய தேவனால் முடியுமா? பாவம் செய்ய தேவனால் முடியும், ஆனால் அவர் செய்ய மாட்டார். தேவன் சர்வ வல்லவராக இருந்தாலும் அவர் தவறு செய்கிறவர் அல்ல. அவர் பாவம் செய்ய மாட்டார். தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. யாக்கோபு 1:13, எபிரேயர் 6:18, எவ்வளவேனும் பொய்யுறியாத தேவன். 2 தீமோத்தேயு 2:13, தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். ஆபக்கு 1:13, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். தேவன் சர்வ வியாபி. சங்கீதம் 139:7-12, உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன். எரேமியா 23:23-24, வானத்தையும் பூமியையும் நிரப்புகிறவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. தேவன் சர்வ ஞானி. எபிரேயர் 4:3, அவருடைய பார்வைக்கு மறைவாக சிருஷ்டி ஒன்றும் இல்லை. எரேமியா 23:23-25, எவனாகிலும் தன்னை நான் காணாதபடி மறைவிடங்களில் ஒளித்துக் கொண்டிருக்க கூடுமோ? தேவன் மாறாதவர், தேவன் மாறாதவர். ஏனெனில் மற்றவைகள் எல்லாம் வளரவும் தேயவும் கூடும், ஆனால் ஆண்டவர் மாற வேண்டிய அவசியமில்லை. எப்பொழுதும் உன்னத நிலையில் இருக்கிறார். யாக்கோபு 1:17, யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமை நிழலும் இல்லை. மல்கியா 3:6, நான் மாறாதவர். எபிரேயர் 13:18, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தேவன் பரிசுத்தர், தேவன் முற்றிலும் வித்தியாசமானவர். சில தீமையான தவறான காரியங்களை செய்யாத பரிசுத்தமுள்ள மனிதர் என்று நாம் நம் அறிவின்படி சொல்லுகிறோம், ஆனால் தேவன் நம் சிந்தனைக்கு மேலான பரிசுத்தமுடையவர். லேவியராகவும் 11:44-45, நான் பரிசுத்தர். யோசுவா 24:19, அவர் பரிசுத்தமுள்ள தேவன். இசாயா 40:25, பரிசுத்தர் சொல்லுகிறார், தேவன் நீதியுள்ளவர். 2:12:6, கர்த்தர் நீதியுள்ளவர். எஸ்ரா 9:15, நீர் நீதியுள்ளவர். சங்கீதம் 89:14, நீதியும் நியாயமும் உமது சிங்காசனத்தின் ஆதாரம். ஏசாயா 45:21, நீதிபரர் இரட்சகர். தேவன் அன்புள்ளவர். தேவன் அன்புள்ளவராய் இருப்பதால் தான் கண்டிக்கிறார். அப்படியானால் ஏன் நரகத்துக்கு அனுப்புகிறார்? நரகத்துக்கு அனுப்புவதால் அவர் நீதியுள்ளவர். அவரை ஏற்றுக் கொள்ளுவோர் பரலோகம் போகலாம். என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே தள்ளுவதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். ஆண்டவர் நினைத்தால் எல்லாம் செய்ய முடியும், ஆனால் அன்பின் நிமித்தம் பொறுமையாக இருக்கிறார். யோவான் 3:16. தேவன் இரக்கமுள்ளவர். எபேசியர் 2:4, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். யாக்கோபு 5:11, மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவர். தேவன் கிருபையுள்ளவர். யாக்கோபு 34:6, இரக்கமும் நீடிய சாந்தமும் மனதயவும் சத்தியமுள்ளவர். கிருபை. தகுதியற்ற ஒருவனுக்கு தேவனால் அருளப்படும் அளவில்லாத ஈவு, நன்மை, பற்றம். நாம் நீதியாக இருப்பதாலோ தகுதியுள்ளதினாலோ அல்ல, தம்முடைய கிருபையினாலே நமக்கு எல்லாவற்றையும் தருகிறார். சங்கீதம் 103:4-8-11-17. தேவன் தய உள்ளவர். சங்கீதம் 145:9, எல்லார் மேலும் தய உள்ளவர். ரோமர் 2:4, தேவ தயவு. தேவன் உண்மையுள்ளவர். யோவான் 17:3, ஒன்றான தேவன். 1 தெசலோனிக்கேயர் 5:24, உன்னை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர். 1 யோவான் 1:9, அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். தேவனுடைய திருத்துவம். வேதத்தில் திருத்துவம் என்ற வார்த்தை எங்கும் பயன்படுத்தவில்லை. ஆயினும் திருத்துவத்தை குறித்த சத்தியம் வேதத்தில் தெளிவாக காணக்கூடியதாய் இருக்கிறது. திருத்துவ சத்தியத்தை வேதம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. திருத்துவம் என்ற வார்த்தை முதன் முதலாக கிபி 181 அந்தியோகியாவை சேர்ந்த தியோபிலஸ் என்பவர் பயன்படுத்தினார். திருத்துவம் என்பதற்கு கிரேக்க வார்த்தை தியோஸ், லத்தீன் வார்த்தை தினிதாஸ். கிபி 220 தெர்த்துலியன் என்ற சபை பிதா இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். பழைய ஏற்பாட்டில் திருத்துவத்திற்கு ஆதாரமான வசனங்கள் ஆதியாகமம் 1:25,
பழைய ஏற்பாட்டின் திருத்துவதற்கு ஆதாரமான வசனங்கள். ஆதியாகமம் 1:26, நமது சாயல் நமது ரூபம். ஆதியாகமம் 3:22, நம்மில் ஒருவரை போலானான். ஆதியாகமம் 11:6, நாம் இறங்கி போய். ஏசாயா 6:8, நமது காரியமாய் போவான். புதிய ஏற்பாட்டில் திருத்துவதற்கு ஆதாரமான வசனங்கள். இறையியல் தன்மையில் ஒருவராகவும் ஆள் தன்மையில் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான மூவராகவும் இருக்கிறார். இறையியல் இறை தன்மையில் ஒருவராகவும் ஆள் தன்மையில் மூவராகவும் விளங்குகிறார். பிதாவாகிய தேவன் என்பவர் பரிசுத்த திருத்துவத்தின் மூலம் ஆளாவார். இறைவெளிப்பாட்டில் இவர் படைப்பாளராக காணப்படுகிறார். இறை வார்த்தையாகிய குமாரனை நித்தியத்திற்கும் முடிவில்லாமல் பிறப்பதால் இவர் பிதா என்று அழைக்கப்படுகிறார். இவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்பவர். விண்ணகமும் மண்ணகமும் நாம் காண்பவை காணாதவை யாவும் இவராலே உண்டாக்கப்பட்டது. பிதா தனது வார்த்தையின் வழியாக அனைத்தையும் படைத்து தனது ஆவியின் வழியாக அவற்றுக்கு இயக்கம் அளித்தார். தேவகுமாரனாகிய கிறிஸ்து, தேவகுமாரனாகிய கடவுள் என்பவர் பரிசுத்த ஆவியின் திருத்துவத்தின் இரண்டாம் ஆளாவார். இறை வெளிப்பாட்டில் இவர் மீட்பராக காணப்படுகிறார். தேவனால் பிறக்கப்படும் நித்திய முடிவில்லாத வார்த்தையாக இருப்பதால் இவர் குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். இவர் வழியாக விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் நாம் காண்பவை காணாதவை அனைத்தையும் பிதாவாகிய தேவன் படைத்தார். அனைத்தும் இவருக்காகவே படைக்கப்பட்டன. மானிடராக நமக்காகவும் நமது மீட்புக்காகவும் விண்ணகத்தில் இருந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாவிடம் பிறந்து சரீரம் எடுத்து மனிதராக ஆனார். நமக்காக இவர் பொந்தி பிலாத்துவின் அதிகாரத்தில் சிறுவையில் அறையுண்டு பாடுபட்டு மறித்து அடக்கம் செய்யப்பட்டார். தீர்க்க தரிசன வாக்கின்படி மரணத்தை வென்று மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திலிருந்து எழுந்தருளி பிதாவின் வலது பிரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உள்ள மறித்தோரையும் உயிர்த்தோரையும் நியாயம் தீர்க்க வரவிருக்கிறார். பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி என்பவர் பரிசுத்த திருத்துவத்தின் மூன்றாம் ஆளாவார். இறை வெளிப்பாட்டில் இவர் பரிசுத்தப்படுத்துபவராக காணப்படுகிறார். பிதாவாகிய தேவனிடமிருந்தும் குமாரனாகிய தேவனிடமிருந்தும் புறப்படும் நித்திய முடிவில்லாத அன்பாக இவர் இருக்கிறார். தேவனோடும் குமாரனோடும் ஒன்றாக ஆராதனை மகிமையும் பெறும் இவர் ஆண்டவராகவும் உயிர் கொடுப்பவராகவும் இருக்கிறார். முற்காலத்தில் தீர்க்கதரிசிகள் வழியாக பேசியவர் இவரே. தேவனுடைய பெயர்கள் அல்லது நாமங்கள். ஹேலோஹிம், ஹேல் என்ற வார்த்தையின் பன்மை இது. தேவன் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. எகோவா, கர்த்தர் என்று தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இது பொருள் இருக்கிறவராகவே இருக்கிறார் என்பதாகும். எகோவா என்ற பெயர் கூட்டு பெயராக வருகிறது. அவை ஆவன: எகோவா ரஃபா, உன்னை குணமாக்குகிற கர்த்தர். யாத்திராகமம் 15:26, எகோவா நிசி, கர்த்தர் நமது வெற்றி அல்லது கொடி. யாத்திராகமம் 17:8-15, எகோவா ஷாலோம், கர்த்தர் நமது சமாதானம். நியாயாதிபதிகள் 6:24, எகோவா ரூவா, கர்த்தர் நமது மேய்ப்பர். சங்கீதம் 23:1-4, எகோவா சிக்கேனு, கர்த்தர் நமது நீதியா இருக்கிறார். எரேமியா 23:6, எகோவா ஈரே, கர்த்தர் தேவைகளை பூர்த்தி செய்கிறவர். ஆதியாகமம் 22:14, எகோவா ஷம்மா, கர்த்தர் அங்கே இருக்கிறார். எரேமியா 48:36, ஹேல் ஹெலியோன், கர்த்தர் உன்னதமானவர். ஆதியாகமம் 14:18-20, எல் ஷடாய், கர்த்தர் போதுமானவர். ஹேல் ஹோலோம், சதா காலமும் உள்ள தேவன். ஆதியாகமம் 21:33, அடோனாய், எஜமானன். யாத்ராகமம் 23:17, கர்த்தராகிய ஆண்டவர். மீதம் அடுத்த பகுதியில் படிக்கலாம். ஆமென்.